பிலாவடி கருப்பசாமி பலா மரத்தின் முக்கனி மா பலா வாழை முக்கனிகளில் ஒன்றான பலா மரத்தின் அடியில் வாசம் செய்யும் பலாவடி கருப்பசாமியை பற்றியே இன்றைய பதிவு. பூலோகத்தின் கைலாயம் சதுரகிரி மலை காவலன் சுந்தர மகாலிங்கத்தின் காவல் தெய்வம் கால்நடைகளின் காவல் தெய்வம் 18 சித்தர்களின் காவல் தெய்வம் மூலிகை நிறைந்த தைல கிணற்றின் காவல் தெய்வம் ஆகாய கங்கை அருவின் காவல் தெய்வம் சங்கிலி பாறை என்று அனைத்து சதுரகிரி மலைகளுக்கும் காவல் தெய்வமாய் விளங்கும் பிலாவடி கருப்பசாமியை பற்றியே இன்றைய பதிவு. பிலாவடி கருப்பசாமி அமைந்துள்ள இடம் 11 சித்தர்கள் சித்தர்கள் மலை என்றே சொல்லப்படும் 18 சித்தர்கள் அமைந்த மூலிகைகள் அதிகம் நிறைந்த எந்தெந்த நோய்களுக்கும் அனைத்து நோய்களையும் தன்னுடைய மருத்துவ குணத்தால் மூலிகை நிறைந்த மருத்துவ மலை சதுரகிரி மலையில் அமைந்திருக்கிறார் பிலாவடி கருப்பசாமி. எதற்காக இவர் பிலாவடி கருப்பசாமி சதுரகிரி மலையில் அமைந்திருக்க வேண்டும்? இவர் காவல் தெய்வம் அனைத்து மலைவாழ் மக்களுக்கும் 18 சித்தர்களுக்கும் சுந்தர மகாலிங்கத்திற்கும் காவல் தெய்வத்திற்கும். முதலில் 18 சித்தர்களை பற்றி காண்போம். இந்த மலை சித்தர் மலை என்று அழைக்கப்படுகிறது. காரணம் 18 சித்தர்கள் ஒன்றாக அமையப்பற்று ஒன்றாக சந்தித்து ஒன்றாக தவம் செய்த இடமே சித்தர் மலை எனப்படும் சதுரகிரி மலை. 18 சித்தர்கள் அகத்தியர் கருவூரார் திருமூலர் சுந்தரானந்தர் பாம்பாட்டி சித்தர் ராமதேவர் கோரக்கர் காலமுனி இடைக்காடார் கோகர் காலாங்கிநாதர் புலிப்பாணி தேரையர் புதம்பை சித்தர் புன்னாக்கீசர் மச்சமுனி அழகன்னர் சட்டை நாதர் எனும் 18 சித்தர்களும் ஒன்றாக கூடி 18 சித்தர்களும் அவர்களின் திருவுருவச் சிலை அமையப்பெற்று அங்கே தவமாய் தவம் இருந்து அனைத்து மக்களையும் தன்னுடைய மூலிகையால் காத்து தவசிப்பாறை எனும் ஒரு பாறையில் அவர்கள் தவம் செய்து காத்து மிகவும் சக்தி வாய்ந்த மலையே சதுரகிரி மலை. அத்தகைய சதுரகிரி மலையின் காவலனே பிலாவடி கருப்பசாமி. இவர் சந்தன பிரியன். இவர் வாசம் செய்யும் இடம் சந்தன மரம் பலா மரம் இது போன்ற முக்கனிகள் வாய்ந்த மரத்தில் வாசம் செய்பவரே பிலாவடி கருப்பசாமி. இங்கே ஆடி அமாவாசை பௌர்ணமி போன்ற அனைத்து நாட்களிலும் அனைத்து அமாவாசை பௌர்ணமி நாட்களிலும் இவர் மிகவும் அற்புத பூஜை புனஸ்காரங்கள் அங்கே அமையப்பெறும். இவரை எதற்காக நாம் கால்நடைகளின் காவலன் என்று அழைக்கின்றோம்? இவர் அனைத்து கால்நடைகளையும் காவல் தெய்வமாய் இருந்து அந்த மக்களையும் அந்த ஊர் மக்களையும் அந்த பழங்குடி மலைவாழ் மக்களையும் அனைத்தையும் பாதுகாத்து வந்தவர். ஆகையாரே இவரை நாம் கால்நடைகளின் காவலன் என்று அழைக்க வேண்டும். இந்த சதுரகிரி மலை பசுக்களுக்கும் அனைத்து கால்நடைகளுக்கும் அனைத்து இயற்கை சம்பந்தப்பட்ட அனைத்து உயிர் வாழ் இனங்களுக்கும் மிகவும் பாதுகாவலனாக அமைந்ததே சதுரகிரி மலை. ஆகையாலே அங்கே காமதேனு எனும் ஒரு பசு வழிகாட்டியாக இருந்துள்ளது. காமதேனு எனும் ஒரு பசு ஒரு பக்தனுக்கு வழி தெரியாமல் இருக்க அந்த பக்தனுக்கு சரியான திசையை காட்டி அந்த பக்தனை அந்த இடத்திற்கு சென்று செல்ல ஒரு உதவியாக இருந்தது அந்த காமதேனு பசு. அந்த காமதேனு பசுவின் அங்கே கால் தடமும் அங்கே இருக்கின்றது. இந்த மலை மிகவும் புண்ணிய ஸ்தலமாக மிகவும் மூலிகை நிறைந்த அருவிகள் நிறைந்த நாவல் ஊற்று எனும் ஒரு அருவி அங்கே. அந்த ஊற்று இனிப்பாயிருக்கும். அந்த தண்ணீர் மிகவும் இனிப்பாக இருக்கும். எப்பொழுதும் அங்கே தண்ணீர் இருந்து கொண்டே இருக்கும். அது மட்டுமல்லாமல் மஞ்சள் தீர்த்தம் என்றும் ஒரு அருவியும் அங்கே ஓடுகின்றது. இந்த சதுரகிரி மலையையும் இந்த அனைத்து வளங்கள் நிறைந்த உயிரினங்களையும் இயற்கை வளங்களையும் காத்து நிற்பவரே பிலாவடி கருப்பசாமி. அது மட்டுமல்ல அந்த ஆதிசிவன் சுந்தர மகாலிங்கத்தை காண செல்லும்
பக்தர்களுக்கு காவல் தெய்வமாக கூட சென்று அவர்களை காத்து வருவதும் பிலாவடி கருப்பசாமியே. இத்தகைய பிலாவடி கருப்பசாமி சந்தன பிரியன். இவருக்கு மிகவும் விரும்பி ஏற்பது சந்தனம். ஆகையால் அவற்றை மாபெரும் சக்தியுற்று மிகவும் பெரும் காவல் தெய்வமாய் சித்தர் மலைக்கே காவல் தெய்வமாயிருக்கும் பிலாவடி கருப்பசாமியை இக்கணத்தில் வணங்குகிறேன். மற்றொரு பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.